நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கள்ளப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கள்ளுக்குழி அருகே ஒட்டிக்காரன் தோட்டம் பகுதியில் ஒடிசாவை சேர்ந்த சுதர்சன் வயது 26 என்பவர் தனது மனைவியான சத்யா வயது 23 என்கிற சூனுவுடன் வசித்து வந்துள்ளார். இந்த பகுதியில் தங்கி இவர்கள் கூலி வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த தம்பதிகளுக்கு 5 குழந்தைகளும் உள்ளன. இந்த தம்பதியின் வீட்டுக்கு அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரஞ்சித் வயது 22 என்பவரும் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சுதர்சனின் மனைவியான சத்யாவுக்கும் ரஞ்சித்துக்கும் பல மாதங்களாகவே கள்ள தொடர்பும் இருந்து வந்துள்ளது. இதனை அறிந்த சுதர்சன் தன் மனைவியை கண்டித்துள்ளார். ரஞ்சித்தையும் அழைத்து கண்டித்ததாக தெரிகிறது. ஆனால் சத்யாவோ இதை பொருட்படுத்தாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டையும் நடந்துள்ளது. இந்நிலையில்தான் ரஞ்சித் தனது சொந்த ஊரான பீகாருக்கு சில மாதங்களுக்கு முன்பு சென்று விட்டார். சில தினங்களுக்கு முன்பு கோவை திரும்பிய ரஞ்சித் மீண்டும் சுதர்சன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது சுதர்சனிடம் நடந்தவற்றையெல்லாம் மறந்து நல்ல நண்பர்களாக இருப்போம் என ரஞ்சித்தும் கூறியுள்ளார். சுதர்சனும் சமாதானம் அடைந்ததை தொடர்ந்து ரஞ்சித், சுதர்சன், சத்யா மூன்று பேருமே மது அருந்தியும் உள்ளனர். பின்னர் கோழிக்கறி வாங்கி சுதர்சன் கடைக்கு சென்றுள்ளார். சுதர்சன் வீட்டுக்கு திரும்பிய போது ரஞ்சித்தும் சத்யாவும் உல்லாசத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுதர்சன் அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த சத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ரஞ்சித்துக்கும் பலத்த காயம் ஏற்பட அவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார். தொடர்ந்து சுதர்சன் தலை தெறிக்க வீட்டில் இருந்து வெளியே ஓடினார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் சுதர்சன் வீட்டிற்கு சென்று பார்த்தனர். அப்போது சத்யா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதையும் ரஞ்சித் உயிருக்கு பாடுவதையும் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். உடனடியாக சூலூர் காவல் நிலையத்துக்கு தகவலும் அளித்தனர். சூலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு போராடிய ரஞ்சித்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். கருதம்பட்டி உள்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளரான சூரியமூர்த்தி, சூலூர் ஆய்வாளரான சுதர்சன் பாண்டியன் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சுதர்சனை போலீசார் தேடியும் வருகிறார்கள். தகாத உறவு காரணமாக சுதர்சனின் 5 குழந்தைகளும் இப்போது அனாதையாக தவித்து வருகிறார்கள். சூலூர் சுட்டுவட்டார பகுதிகளில் தகாத உறவு காரணமாக கொலைகள் அடிக்கடி நடைபெறுவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.